வணக்கம் நன்றி இப்போ இங்கே எதுக்காக வந்திருக்கோம் தெரியுதா இன்று சாதனைகள் பல செய்து சரித்திரங்களை பல படைத்து கொண்டு இருக்கும் என் தேசம் என் மக்கள் என்ற இலக்குடன் செயல்படும் இந்த கிங் மேக்கருடைய குடும்ப விழாவிற்கு வருகை புரிந்திருக்கும் உங்கள் அனைவரையும் பொற்பாதங்களை தொட்டி வணங்கி வருக வருக என்று வரவேற்கிறேன் இந்த ஹாலில் இருக்கவங்க எல்லாத்துக்கும் ஒரே ஒரு உத்தரவாதம் தர்றேன் சார் இந்த ஆளை விட்டு நீங்கள் வெளியே போவதில்லை வாழ்க்கை எப்படி வாழ்வதென்று கற்றுக் கொடுக்கப்பட்டிருக்கும் இந்த வாழ்க்கையில் என்னென்னமோ சாதிக்கும் நினைக்கிறோம் இந்த அத்தனை சாதனைக்கும் அடுத்த லெவல் போகிறதுக்கு என்னென்னு கற்றுக் கொடுக்குறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம் எல்லாருக்கும் ஆசை இருக்குது வாழ்க்கையில் பெரிய அளவில் அச்சீவ் பண்ணுவோம் சமுதாயத்தில் பெரிய ஆசை மட்டும் இருக்கும் ஆனால் செயல்படுத்த முடியாது காரணம் நிறைய கமிட்மெண்ட் நிறைய வேலைகள் இருக்கும் அடுத்த லெவல் போவே முடியாது ஆனால் இங்கே நான் ஒரே ஒரு உத்தரவாதம் தரேன் நீங்கள்லாம் இங்கே இருந்தீங்கன்னா உங்கள் மனசு ஃபுல்லாக இங்கே இருந்தா முழு மனசும் இங்கே இருந்தா இந்த ஹாலை விட்டு நீங்கள் வெளியே போகலை நீங்கள் நினைச்சது அத்தனை சாதிக்கிறதுக்கு நான் உத்தரவாதம் தரேன் அப்துல் கலாம் ஐயோடைய அறிவியல் ஆலோசகர் சார் சொல்கிற ஒவ்வொரு விஷயங்களும் பெரிய அளவில் பிரமிச்சு போகிற அளவுக்கு இருந்துச்சு சாரை விட்டு இன்னும் என்னையோட நிறைய பேசுவார் அந்த மாதிரி இப்போ நான் பேசுகிறத விட இந்த ஸ்டேஜில் அவரை நிப்பாட்டு நான் பேசக்கூடாது அதனால் இந்த விஷயத்தை இப்போ ஐயா அவர்கள் பேசுவார் அன்பு நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் மாலை வணக்கம் இங்கே வந்து அவர் இஸ்மாயில் சார் வந்து அவருக்கு ஒரு அவார்டு கொடுக்கணும் நிர்மலுக்கு அவார்டு கொடுக்கணும் அவர் ஜெயின் சொன்னார் அதனால தான் வந்தேன் எனக்கு தெரியாது ஒரு கிங் மேக்கர்ஸ் ராஜசேகர் அவர் இங்கே பார்ப்பேன் அப்படின்னு எனக்கு தெரியாது ரியலி ஐ எம் வெரி ஹாப்பி டு மீட் யூ இப்படி ஒரு அடிக்கடி அவரை நான் பல்வேறு நிகழ்ச்சிகளில் சந்திச்சிருக்கேன் ஒவ்வொரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் பொழுதும் அவர் அவரது அந்த ஒரு துடிப்பையும் அந்த ஒரு எனர்ஜியும் பார்த்துருக்கேன் கன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும் இல்லை நான் வந்து விவசாயம் பண்ணுறேன் நீங்கள் ஒரு நாளைக்கு வரணும் அப்படின்னு சொன்னார் ஆனால் இங்கே தான் தான் தெரியுது இத்தனை பேரை வந்து காலையிலேருந்து இன்ன வரைக்கும் இன்னும் எப்போ விடுவார்னு உங்களுக்கு தெரியாது அந்தளவுக்கு உங்களை மோட்டிவேட் பண்ணிகிட்ருக்காரு நீங்கள் மோட்டிவேட் ஆகலைன்னா உட்காந்துருக்க மாட்டீங்க அந்த அளவுக்கு மோட்டிவேட் பண்ணக்கூடிய ஒரு அதாவது தான் வளர்ந்தால் மட்டும் போதாது இந்த சமுதாயம் சேர்ந்து வளரும் என்ற ஒரு நல்ல எண்ணத்தை கொண்டு திரு கிங்மே எக்கர்ஸ் ராஜசேகர் ஐயா அவர்கள் வந்து உங்களையெல்லாம் உங்களையெல்லாம் லீட் பண்ணி ஒரு தலைவராக இருந்து உங்களையெல்லாம் முன்னுக்கு கொண்டு வருகிறார் அது மட்டுமல்ல இந்த சமுதாயத்தையும் மேம்படுத்துவதற்காக உழைக்கிறார் எனவே அவருக்கு எனது நன்றியும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன் அப்துல் கலாம் வந்து சின்ன வயசில் பத்து வயசில் பறவை எப்படி பறக்கிறது என்று டீச்சர் சொல்லிக் கொடுக்குறார் எல்லாருக்கும் புரிஞ்சான்னு கேட்குறாரு புரியலை நாற்பது பசங்க இருக்காங்க நாற்பது பேருக்கும் புரியலை சரின்னு கடற்கரை கூட்டி போய் அந்த கடற்பறவைகளில் கூட்டமாக பறக்கக்கூடிய பறவைகளை காமிச்சு எப்படி பறவை பறக்கிறது என்பதை விளக்கிறாரு மேலேருந்து விங்ஸை வந்து மேலேருந்து கீழே ஆட்டும் பொழுது மேலே வெற்றிடம் ஏற்படுகிறது கீழே காற்றழுத்தம் ஏற்படுகிறது எனவே பறவை பறக்கிறது என்று சொல்லிக் கொடுக்குறாரு நாற்பது பேருக்கும் புரிஞ்சது பறவை எப்படி பறக்கிறது என்று ஆனால் அப்துல் கலாமுக்கு மட்டும்தான் ஒரு லட்சியம் பிறந்தது நானும் என் வாழ்வில் பறக்க வேண்டும் என்ற லட்சியம் அவருக்கு மட்டும்தான் பிறந்துச்சு அவ புரிந்தவர்களெல்லாம் இங்கு அப்துல்கலாமா மாறிடல யாருக்கு அந்த லட்சியம் பிறக்கிறதோ அவர்களால் தான் அந்த சாதனை சரித்திரம் படைக்க முடியும் காலையிலேருந்து சாய்ந்திர வரைக்கும் ஒரு சொல்லி கொடுத்து வெறும் பணம் எப்படி மட்டும் சம்பாதிக்கிறது மட்டும் நினைச்சீங்கன்னா அது லட்சியம் கிடையாது அது அது வந்து புரிஞ்சுக்கிறீங்க சம்பாதிக்கிறது எப்படின்னு புரிஞ்சுக்கிறீங்க ஆனால் எப்படி வந்து கிங் மேக்கர்ஸ் ராஜசேகர் மாதிரி ஒரு ஆயிரம் பேரை இப்படி உருவாக்கி ஆயிரம் பேருடைய வாழ்வில் ஒரு மறுமலர்ச்சியை ஏற்படுத்தி எங்கள் போட்டிருக்காரு பாருங்கள் என் தேசம் என் மக்கள் என்ற இலக்கு அப்போ என் தேசம் என் மக்கள் என்ற இலக்கை எப்படி அச்சீவ் பண்ண வேண்டும் என்ற அதில் நீங்கள் எப்படி ஒரு தலைவராக மாற வேண்டும் என்ற லட்சியம் என்றைக்கு உங்கள் உங்களுக்கு பிறக்கிறதோ அன்றுதான் கிங் மேக்கர்ஸ் ராஜசேகருடைய கனவு நனவாகும் ஓகே அன்னைக்கு தான் நனவாகும் அப்போ இவருடைய தாரக மந்திரம் இவர் சொல்கிறத நீங்கள் இன்னும் பத்து பேருக்கு நூறு பேருக்கு கொண்டு போய் சேர்த்தா தான் நீங்கள் அவங்களோட சேர்ந்து நீங்களும் வளர முடியும் என்பது தான் அவர் சொல்லக்கூடிய ஒரு மூர் சுலாவை தான் திரு கிங்மேசர் ராஜசேகர் வந்து உங்களுக்கு வந்து ஒரு தாரக மந்திரமாக மோ மோட்டிவேஷனாக சொல்லி கொடுக்குறேன் நான் நினைக்கிறேன் கரெக்டா அது உறக்கத்தில் வருவதல்ல கனவு உன்னை உறங்க விடாமல் செய்வதுதான் கனவு என்று சொன்னார் நம்ம சாதாரணமாக தூங்கும்போது தான் கனவு வரும் ஆனால் உறக்கத்தில் வருவதெல்லாம் கனவுன்னு சொன்னார் அப்துல் கலாம் நீங்கள்லாம் சொல்லுங்கள் பகல் கனவு காணாத பழிக்காது சொல்லியிருக்கீங்களா எல்லோரும் பகல் கனவு காணாத பழிக்காதுன்னு சொல்லிருக்காங்க ஆனால் அப்துல் கலாம் சொல்கிறார் பகல் கனவுதான் கான் அதுதான் பழிக்கும் என்று சொல்லியிருக்கார் ஓகே இப்போ நாம் காணக்கூடிய கனவு அது உறக்கத்தில் வருவதல்ல நாம் காணக்கூடிய கனவு நம்ம என்றைக்கு உறங்க விடாமல் துரத்துகிறதோ அதுதான் லட்சியம் அப்போ வெற்றி என்பது இறுதிப்புள்ளி தோல்வி என்பது இடைப்புள்ளிகள் வெற்றி என்ற இறுதிப்புள்ளி எல்லாருக்கும் கிடைக்கும் ஆனால் அந்த வெற்றி என்ற இறுதிப்புள்ளியில் தொடர்ந்து பயணிக்க வேண்டும் என்று சொன்னால் தோல்வி என்ற இடைப்புள்ளிகளை தாண்டினால்தான் வெற்றி என்ற இறுதிப்புள்ளியில் பயணிக்க முடியும் என்ற தத்துவத்தை உணர்ந்து இந்த வெற்றி என்ற இலக்கு நாம் லட்சியமாக மாற வேண்டும் நம் ஒவ்வொருவருக்கும் ஒரு லட்சியம் இருக்குது அந்த லட்சியம் நல்ல லட்சியமாக அந்த லட்சியம் ஒரு சுத்தமான சுகாதாரமான ஒரு அருமையான ஒரு வாழ்வை ஒரு சுற்றுப்புற சூழலை உருவாக்கக்கூடிய லட்சியமாக அந்த லட்சியம் இந்தியாவை ஒரு வளமான நாடாக உருவாக்கக்கூடிய லட்சியமாக மாறினால் கண்டிப்பாக உங்கள் எதிர்கால சந்ததி கண்டிப்பாக ஒரு அருமையான சூழல்ல ஒரு வளமான சூழல்ல சுத்தமான தண்ணீர் சுத்தமான காற்று சுத்தமான உணவு ஆரோக்கியமான ஒரு சூழல் இதை நாம் ஒவ்வொருவரும் நாம் கடமையாக எண்ணி அல்ல நமது லட்சியமாக எண்ணி அதை செய்தால் கடமைக்கு செய்தால் பலன் இல்லை ஆனால் அதே ஒரு கனவோடு செய்தால் ஒரு லட்சியத்தோடு செய்தால் அது கண்டிப்பாக பலன் பெறும் என்பதை உங்களுக்கு சொல்லி கண்டிப்பாக மிகப்பெரிய வாய்ப்பு உங்களுக்கு காத்து கொண்டிருக்கிறது ஏரோஸ்பேஸ் டெக்னாலஜி பார்க்கை வந்து அவர் சொன்னார் ஏரோஸ்பேஸ் டெக்னாலஜி பார்க் இங்கே வருது ரெண்டாயிரத்தி பதினொன்று ஜெயலலிதா அவர்களது தேர்தல் அறிக்கையில் நான் எழுதின ஏரோ பார்க் இங்கே கொண்டு வரணும்னு இப்போ ஏழு வருஷம் கழித்து கண்டிப்பாக அந்த பார்க் இங்கே வந்து வருது அது அவர் சொல்கிறார் அது உண்மையிலே எனக்கு மகிழ்ச்சியை கொடுக்கிறது கண்டிப்பாக நாம் இன்றைக்கு அப்துல் கலாம் அவர்களது வழிகாட்டுதலின்படி போர் விமான துறையிலே நாம் வெற்றி பெற்றுவிட்டோம் போர் விமானத்தை தயாரிக்கக்கூடிய துறையிலே வெற்றி பெற்றுவிட்டோம் நமது சந்ததி வருங்கால துறையில் பயணிகள் பயணிக்கக்கூடிய ஹண்ட்ரட் சீட்டர் ஏர்க்ராஃப்டை டிசைன் அண்ட் டெவலப் பண்ணி மத்திய அரசுக்கு ஒப்படைச்சிட்டு தான் போயிருக்கார் அப்துல் கலாம் அவர்கள் அது அது என்றைக்கு நாம் உற்பத்தி செய்கிறோமோ அன்றைக்கு இந்தியா முழுக்க இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட விமானத்தில் பறக்கக்கூடிய வாய்ப்பு வரும் அதற்கு அடித்தளமாக இந்த பார்க் இருக்கும் என்பே என்று கூறி கண்டிப்பாக உங்கள் கனவுகளுக்கும் லட்சியங்களுக்கும் ரக்கையை கொடுங்கள் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் என்று சொல்லி உங்களை வாழ்த்தி முடிவுரையாக ஒன்றை சொல்லி முடிக்கிறேன் கடந்த பதினே பதினைந்து அக்டோபர் ரெண்டாயிரத்தி பதினெட்டு அப்துல்கலாமிற்கு வயது எண்பத்தி ஏழு பிறந்தநாள் எண்பத்தி ஏழாவது பிறந்தநாள் அன்றைக்கு அவர் இல்லை ரெண்டாயிரத்தி பதினாலு அப்துல் கலாம் அவர்களுக்கு எண்பத்தி மூன்றாவது பிறந்தநாள் அன்றைக்கு அவரை சந்தித்து டெல்லியில் எங்கள் அலுவலகத்தில் சந்தித்து காலையில் அவருக்கு ஒரு மலர் கொத்து கொடுத்து சார் உங்களை வாழ்த்த வயதில்லை உங்களுக்கு எண்பத்தி மூணாவது பிறந்தநாள் உங்களை வணங்குகிறேன் என்று காலில் விழுந்து ஆசீர்வாதம் கேட்டார் தலையில் கை வச்சு ஆசீர்வாதம் என்று சொன்னார் இவரை பண்ணிகை என்ன என்ன எண்பத்தி மூன்று வயது கிழவன் என்றா சொல்கிறாய் என்று கேட்டார் எஸ் ஆர் யூ ஆல்ரெடி ஆர்பிட்டட் எயிட்டி த்ரீ டைம்ஸ் அரவுண்ட் த சன் நவ் யூஆர் என்ற எயிட்டி ஃபோர்த் ஆர்பிட் தட் மீன்ஸ் விர் எட்டி திரிஸ் ஓல்ட் என்று சொன்னேன் அவர் சொன்னார் இல்லை நான் ஆவுல் பக்கியூர் ஜெயனு ஆப்தீன் ஆயிசம் சம்மா என்ற தாய்க்கும் பெற்றோருக்கும் பிறந்த ஏழாவது மகன் எனக்கு என் பெற்றோர்கள் ஈட்ட பெயர் அப்துல் கலாம் ஆனால் ஒருத்தர் எங்கள் அப்பா அம்மா முதற்கொண்டு என் சகோதர சகோதரிகள் என் நண்பர்கள் என் ஆசிரியர்கள் ஒருத்தரும் என் அப்துல் கலாம் கூட்டது கிடையாது எல்லாம் ஏ கலாமிங்கவா கலாமிங்கவானா கூப்பிட்டாங்க ஆனால் என்னைக்கு நான் டிஆர்டிஓ இஸ்ரோவில் எஸ்எல்வி திரி ராக்கெட்டை ஜாயின் பண்ணணும் அன்னைக்கு என்னுடைய சயின்ஸ் என்னுடைய சக விஞ்ஞானிகளும் சக நண்பர்களும் ஒரு நாள் அப்துல் கலாம் கூப்பிட்டதில்ல மிஸ்டர் கலாம் மிஸ்டர் கலாம் தான் கூப்பிட்டாங்க ஆனால் என்னைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் எஸ்எல்வி திரி ராக்கெட்டை சொந்தமாக வடிவமைத்து விண்ணிலே ஏவினேனோ அன்று இந்தியாவை ஐந்தாவது நாடாக விண்ணை இழந்த நாடுகளில் ஐந்தாவது நாடாக அன்று அன்றுதான் இந்தியா அப்துல் கலாம் சாதனை என்று பாராட்டியது இந்த உலகம் யார் இந்த அப்துல் கலாம் என்று கேட்டது எனவே என் பெற்றோர்களுக்கும் என் நண்பர்களுக்கும் என் ஆசிரியர்களுக்கும் என் சுற்றத்தார்களுக்கும் தெரிந்த அப்துல் கலாம் ஆகிய நான் பிறந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொன்று அது எனது பிறந்தநாள் அல்ல அந் இந்தியாவிற்கும் இந்த உலகத்திற்கும் தெரிந்த அப்துல் கலாம் ஆகிய நான் பிறந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது எனவே என் வயது முப்பத்தி ஐந்து என்று சொன்னார் எனது எனது பிறப்பு வேண்டுமானால் ஒரு நிகழ்வாக இருக்கலாம் எனது வாழ்க்கை ஒரு சரித்திரமாக இருக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு இந்த மண்ணிலே விதைக்கப்பட்டிருக்கிறார் எனவே நண்பர்களே உங்கள் வாழ்க்கையை சரித்திரமாக மாற்றுவதற்கு திரு கிங் மேக்கர் ராஜசேகர் முயற்சி எடுத்துக்கொண்டிருக்கிறார் அந்த சரித்திரத்தை நீங்கள் 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 சொந்தமாக சம்பாரித்து வீடு கட்டி நல்ல ஜாலியாக இருந்தால் இந்த உலகம் உங்களை நினைவுகூராது ஆனால் உங்கள் ஒவ்வொரு செயலும் என்றைக்கு இந்த சமுதாயத்திற்கு பயன்படக்கூடிய செயலாக மாறுகிறதோ அன்றைக்கு நீங்கள் புதிதாக பிறந்திருக்கிறீர்கள் என்ற அர்த்தம் எனவே உங்களை நான் வாழ்த்தி கண்டிப்பாக உங்கள் பிறப்பு வேண்டுமானால் ஒரு நிகழ்வாக இருக்கலாம் உங்கள் வாழ்க்கை ஒரு சரித்திரமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஐயாவுக்கு உங்களுடைய வாழ்த்து எப்படி தெரிவிக்கலாம் நல்ல உண்மையிலேயே மனசார